Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk Channel. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, இன்னும் மூன்றே நாளில் வரவிருக்கின்ற சந்திர கிரகணத்தை பற்றி தான். என்றைய நாள் அப்படின்னா, வருகின்ற சனிக்கிழமை 28 அக்டோபர் 2023 நாள் அந்த சந்திர கிரகணம் வருது. என்னென்னா, அந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. பௌர்ணமி வரதுனால கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றணும், இல்லை கோயிலில் போய் விளக்கேற்றணும், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. கர்ப்பத்திற்காக முயற்சி செய்யும் போது, இல்லை நான் கர்ப்பமாக இருக்கிறேன், நான் வெளியே செல்லலாமா, இதனால் ஏதேனும் பாதிப்பு இருக்குமா, இந்த மாதிரி சந்தேகம் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதற்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் நாம் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது தான் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்துருவாங்க. இந்த நாள் நேரத்தில் மட்டும் நம்ம ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட்டை, செரிக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஆனால் சந்திர கிரகணத்தில் அதுக்கும் வந்து வாய்ப்பு குறைவு தான். நீங்கள் எப்பையும் சாப்பிட்ற உணவை சாப்பிடலாம், எப்பையும் பார்க்குற வேலையை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம், வெளியே செல்லணும்னா தாராளமாக வெளியே சென்று விட்டு திரும்பலாம் வீடு. ஸோ இதனால் எந்த வித பெரிய அளவு பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்த முடியவும் முடியாது. எந்த நேரத்தில் தென்படும் அப்படின்னா, இது நள்ளிரவு தான் வந்து தென்படுது. நள்ளிரவு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலேயே தான் இருப்போம், அதனால் உங்களுக்கு எந்த வித பயமும் வந்து தயக்கமும் வந்து தேவையே இல்லை. ஸோ தாராளமாக வருகின்ற சனிக்கிழமை பௌர்ணமி நாளாக இருக்கிறனால கோயிலுக்கு செல்லலாம், தீபம் வந்து ஏற்றலாம், தீப வழிபாடும் வந்து செய்யலாம், எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.